இனிய காலை வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஒரு 15 days விலாக் போடலை. என் தங்கச்சி குழந்தைங்க வந்திருந்தாங்க, ஸோ அவங்களை கவனிக்கிறது, சமையல், அவங்களுக்கு வேலை வேலைக்கு பண்ணுறது எல்லாமே இப்படியே சரியாக போயிடுச்சு. குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணேன், ஸோ அதனால் விலாக் எதுவுமே போடலை. ரொம்ப லேட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது, ஸோ அதனால் சமையலையும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன, மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ணேன், பீட்ரூட் பொரியல். ஸோ கடுகு தாளிச்சிருக்கேன், ஜீரகம் தாளிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மசாலா உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சுண்டக்காய் வந்துட்டு, சுண்டக்காய் இல்லை சாரி, மணத்தக்காளி வத்தல் தண்ணியில் போட்டு ஊற போட்டுட்டோம்னா கொஞ்சம் அதோட அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறமா எடுத்து ஒரு இடத்துல கிண்ணத்தில் புழிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு தாளித்து உளுத்தம் பருப்பு ஜீரகம் எல்லாம் தாளிக்கும் போது வெந்தயம் தாளிச்சிருக்கேன் கூடவே. அப்போ இதை போட்டு எண்ணெயிலே வதக்கிடணும். சின்ன வெங்காயம் நிறையா உரித்து வச்சுருந்தேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன். பூண்டு உரித்து வச்சுருந்தேன். பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வத்த குழம்புக்குன்னே அப்படி சொல்ல பிரிக்க முடியாத ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் கத்திரிக்காய் நிறையா இருந்தது, சின்ன சின்ன கத்திரிக்காய், ஸோ அதையும் எண்ணெயில் வதக்கிட்டேன். இந்த மசாலா தான் நான் சொன்னது. இதில் ஆக்சுவலி ஜீரகம், மிளகு, தனியா, ஸோ இது மூணுத்தையும் வறுத்துட்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சமையலுக்கும் சேர்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக சிக்கனுக்கு நல்லாயிருக்கும், மட்டனுக்கு சுக்காவுக்கு சூப்பரோ சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆக்சுவலி என்ன சொல்வாங்க, அந்த செட்டிநாடு சமையலில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜீரகம் கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட சமையலில். ஸோ அதுதான் ஜீரகம் அரைச்சி ஊற்றுவேன் தேங்காவில், ஜீரகமும் சோம்பும். சாரி, திருப்பியும் சாரி கேட்குறேன், ஏன்னா நான் அரைச்சது வந்து ஜீரகம், சோம்பு, மிளகு, மறந்துட்டேன், வாய் தவறி தனியான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னோடய மிளகா பொடி அரைக்கும் போது நான் இது எதையுமே சேர்க்கலை, ஸோ அதனால இதில் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். லாக்டவுனில் அவசர அவசரமாக போய் அரைச்சிட்டு வந்தேன் மிளகா பொடி, அதனால் இதெல்லாம் எதையும் ஆட் பண்ணல. அப்படியே வேலை நடக்கும்போது சைட் பை சைடு ஒரு ஒரு ஐட்டமாக அப்படி தொடச்சி வைக்கிறேன், ஏன்னா இங்கே என்ன தாளிக்கும் போது தெரிக்கிறது அந்த பாட்டில். அதெல்லாம் இப்போ வாங்கினேன் நான், ஆக்சுவலி லாக்டவுன் லாஸ்ட் டே போயிருந்தேன் ஷாப்புக்கு, அப்போ வாங்கினேன். இது ஒரு ஏப்ரானு, ஸோ நான் இந்த துணியில் ஏப்ரான் தான் தைக்க போகிறேன். இது வந்து என்னோடய நைட்டி கிளாத்து, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி, ஒரு ஏப்ரான் தைக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஏப்ரான். இந்த நைட்டி துணியை ஜஸ்ட் ஓப்பனில் இருக்கு இல்லையா, அப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இது ஒரு ஏப்ரான், இதோட அளவு வச்சு தான் இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அகலம் வேணுமோ எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஆல்ரெடி ரெண்டு கிளாத்து, நான் சிங்கிளாக எடுக்கல, இது நைஸாக இருக்குன்னு சொல்லி ரெண்டாக எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை இப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறவங்களும் கட் பண்ணலாம், இல்லை அப்படியே கட் பண்ணுறவங்களும் கட் பண்ணலாம். நான் இப்போது அப்படியே தான் கட் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்துட்டு ரெண்டு லேயர் இருக்குது, திக்காக வரும். நான் வந்து ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்புவேன், அதனால் இது நான் கொஞ்சமாக இடம் விட்டு கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே ஒரு டை வரணும், இங்கே ஒரு டை வரணும், நெக்குக்கு ஒரு டை வரணும். ஸோ அதை இப்போது நான் இந்த மீதி துணியிலேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு.
அதே சைஸ் எப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு தையல் தான் போடணும், போட்டு திருப்பணும். வேறு ஒன்றும் இதில் எக்ஸ்ட்ரா வேலையே கிடையாது. ஏன்னா ரெண்டு கிளாத் இருக்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன். இப்போ இதே சிங்கிள் கிளாத்தாக இருந்தால் நாம் வந்துட்டு இதை வந்து இப்படி சி இப்படி மடித்து தைக்க வேண்டி வரும். அவ்வளோதான், அதே மாதிரி தான் ஃபுல்லாக தைக்கணும். இந்த ஓரம் ஃபுல்லாகவே இப்போ இதில் எப்படி ரெண்டு டை கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் இதுலேயே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லேயே அதுக்கு தேவையான டை தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு ஏப்ரான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், தென் கல்பாசி, இது இலை, இதெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா கமகமான வாசனை வருது. ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா ராஜ்மா வேக வச்சு வச்சுட்டேன். இதுதான் இன்னைக்கு சப்பாத்தி ராஜ்மா கிரேவி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் அரைச்ச தண்ணி இது. மிளகா பொடி எண்ணெயிலே வதக்கிட்டேன். டொமேட்டோ பியூரி வேக வச்சு பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம்.
ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சோயா சாஸ், ரொம்ப நாளாகவே மேகம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மூணு நாலஞ்சு நாளாகவே அப்படியே க்ளவுடியாகவே இருக்குது. நமக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும்போது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. இதை கொதிக்கட்டும், சப்பாத்திக்கு மாவு பசைகிறேன், அந்த வேலையை பார்க்குறேன். சமையல் வேலை முடிஞ்சுது, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, கிரைண்டர் ஓடுது. இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை, சாம்பார் மட்டும்தான் பண்ணேன். சாம்பார் வெண்டைக்காய் பொரியல், அது என்னத்தை ஷேர் பண்ணுறதுன்னு நான் எதுவும் செய்யலை. திஸ் இஸ் மை ரெசிபி புக்ஸ், அதனால் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பாருங்கள் எவ்வளோ ரெசிபி புக்ஸ், இதில் என்னோடய ஓன் ரெசிபி அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டேன், இப்போ தான் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸான மாதிரி இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, அவங்கவுங்க அவங்க ரூமில் தூங்குறாங்க. ஒருத்தவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க, ட்ரேக் ஃபார்ச்சூன் சின்ன குட்டி ஜனனி கேம் விளையாடிட்டு இருக்கா. போய் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இதில் ஏதாவது ஒரு ரெசிபி சூஸ் பண்ணி, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸோ ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன் இதுவரையிலும் சூஸ் பண்ணல, பார்க்கலாம் உங்களுக்கு இந்த குவாரண்டைன்லாம் எப்படி போகிறது. ஒரு நாள் இப்போ இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி ஜஸ்ட் சும்மா அப்படி இங்கே முருகன் ஸ்டோர் நினைக்கிறேன், அங்கே போயிருந்தேன். அங்கே இந்த புக் ஒன்று கிடச்சிது. சரி என்ன இருக்கும்னு பார்த்தா எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு சமையல் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா சில டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது நான் கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ வாங்கின புக்கு, இது 1000 டிஃபன், ஆமாம் 100 டிஃபன் வகைகள் தான். இது ஏதோ ஸ்பான்சர்லாம் கிடையாது, அப்போ எனக்கு சமையலே பண்ண தெரியாது ரியல்லே சொல்லணும்னா. அப்புறம் அப்புறம்தான் நானாக கற்றுக்கிட்டது. யாருக்குமே சொல்லி தந்தால் பிடிக்காது, நான் யாருக்கும் சொல்லியும் தரல. ஜஸ்ட் நான் என்ன சமையல் பண்ணுறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ. அப்புறம் இந்த ஸ்நேகிதி புக் வாங்குறது எனக்கு, நான் அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது, மங்கையர் மலை ஸ்நேகிதி இதெல்லாமே வாங்குவோம். ஸோ அதில் ஒரு அந்த சின்ன புக்கு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு குட்டி புக்கு ஒன்று வரும், 30 வகை சட்னி வகைகள், அப்புறம் வேறு என்னது சைட் டிஷ்ஷஸ், பெங்காலி டிஷ்ஷஸ், சம்திங் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்வீட்ஸு, அப்புறம் கார வகைகள் இப்படியெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி புக்ஸ் கூட எங்கிட்ட நிறையா இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் ஸ்நேகிதி புக்ஸ் தான். அப்புறம் யாராவது செய்கிறது பார்க்கும்போது சொல்கிறது, அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து கூட நான் எழுதி வச்சுடுவேன் உடனே. கேக்கெல்லாம் வந்துட்டு நான் இஷ்டப்பட்டு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டு கற்றுண்டது தான் கேக்கு. அதுவும் எப்படி பழக்கம்னா தப்பர் வேற, நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு வாங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். அப்போது அங்கே கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் அப்சல், அவங்களும் ஒரு யூடியூபர் தான், நல்லா சமையல் பண்ணுவாங்க. அவங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு ஏன் சமையல் ரொம்ப பிடிக்கும்,
நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கேக் பண்ண கற்றுக் கொடுத்தது. ஆக்சுவலி நைஜல்லா லாசன் கேக் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா டிஷ்ஷஸும் நல்லா பண்ணுவாங்க அவங்களோடது. பட் அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, கேக் அவங்க பண்ணுறத பார்த்து தான் கேக் பண்ணணும்னே ஆசைப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணுன்னு அஃசல்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் தான் எந்த கேக்கும் பண்ண கூட நான் ட்ரை பண்ணதில்லை. நான் கற்றுக்கிட்ட பிறகு தான் அவனே வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிஷ்ஷஸும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ரொம்ப கொஞ்ச நாள் அவன் ரொம்பவே விட்டாச்சு அந்த கேக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. என்னென்னா எல்லோரும் வீட்டில் இருக்காங்க, ஏதாவது வேறு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடுச்சு, எதையுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் அதை பற்றியே யோசிக்கலை. இப்போது வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை சொல்லணும். நான் வாங்கினதெல்லாம் குவாரண்டைனில் இப்போது ஒரு 1 week ஆகிடுச்சா, ஒன்றுமே எங்கேயும் போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ அதனால் நான் தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே ஞாபகம் வரல எனக்கு. பிள்ளைங்களை கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன தோணுதோ, நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் பண்ணணும். என்னவோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப லேசியாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே படுத்துட்டேன்.